கடந்த முறை எதிர்கட்சியாக இருந்த போது திமுக எத்தனை முறை வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க, எத்தனை முறை அவை நடக்க விடாம தடுத்திருக்காங்க. உச்சபட்சமாக சபாநாயகர் தனபால் அவர்களுடைய இருக்கையிலேயே போய் கூகா செல்வம் அவர்களும் அதே மாதிரி இன்னைக்கு இன்னொரு எம்எல்ஏவும் போய் உட்கார்ந்து அட்ராசிட்டி பண்ணாங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆனா அதிமுக அப்படி ஒன்றும் பண்ணலையே. நியாயமாக கள்ளச்சாரை விவகாரத்தை நம்ம வந்து பேசணும்னு சொல்லி தான் கேட்டாங்க. அதுக்கே அனுமதி இல்லையே. பத்திரிகையாளர்களாகி உங்க எல்லாருக்கும் தெரியும், சட்டமன்றம் நடக்கிறது எதுக்காக? மக்களுடைய பிரச்சனையை பேசுறதுக்கு தான் சட்டமன்றம். மக்களுடைய வரி பணத்தில் தான் அந்த சட்டசபையே நடக்குது. அப்போது அங்கே போய் மக்கள் பிரச்சனை பேசக்கூடாது, ஏதாவது இதை பேசணுன்னா அவர்களை அவை காவலர்களை வச்சு வெளியேற்றுறது எந்த வகையில் நியாயம்? இதே திமுக இன்னைக்கு சொல்கிறாங்க, விளம்பரம் தேடுவதற்காக தான் இவங்க வந்து சட்டசபையை முடக்கிறாங்க. அதை தான் நேற்று முந்தானத்தில் நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கடந்த முறை எதிர்கட்சியாக இருந்தபோது திமுக எத்தனை முறை வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க, எத்தனை முறை அவை நடக்க விடாமல் தடுத்திருக்காங்க. உச்சபட்சமாக சபாநாயகர் தனபால் அவர்களுடைய இருக்கையிலேயே போய் கூகா செல்வம் அவர்களும் அதே மாதிரி இன்னைக்கு இன்னொரு எம்எல்ஏவும் போய் உட்கார்ந்து அட்ராசிட்டி பண்ணாங்க. ஆனால் அதிமுக அப்படி ஒன்றும் பண்ணலையே. நியாயமாக கள்ளச்சாரை விவகாரத்தை நம்ம வந்து பேசணும்னு சொல்லி தான் கேட்டாங்க. அதுக்கே அனுமதி இல்லையே. அப்போது உண்மையில் ஜனநாயகம் இங்கு படுகுழிக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஹிட்லர் ஆட்சி மீண்டும் ஒரு எமர்ஜென்சி மாதிரி தான் இந்த ஆட்சி இங்கே நடக்குது என்பது தான் உண்மை. இது நிச்சயம் மக்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி அவர் பெருமை பேசுகிறார், கூலி சேதாரம் இல்லாமல் 40-க்கு 40 வந்துருச்சு, அடுத்தது 200-க்கு 200. நாங்கள் தான் விக்கிரவாண்டி தேர்தலை எதிர்த்து போட்டியிடுபவர்களை டெபாசிட் இழக்க செய்வோம். அதைத்தான் நான் சொல்கிறேன், அடுத்த தேர்தலை நோக்கி தான் இந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறார்களே ஒழிய அடுத்த தலைமுறையை யோசிக்கின்ற கட்சியாக இன்றைக்கி திமுக இல்லை. அடுத்த தலைமுறை அவங்க குடும்பத்தை மட்டும், அவங்க தலைமுறையை பார்லிமெண்ட் வரைக்கும் போய் பதிய வைக்கிறாங்க. கலைஞர் பேர், ஸ்டாலின் பேர், அடுத்து உதயாநிதி பேர் வரைக்கும் பார்லிமெண்ட்டில் அவங்க எம்பிஸ் எல்லாம் பதவி ஏற்கிறப்போ அவங்க தலைமுறைக்கு பாதுகாப்பையும் இன்றைக்கி நிலை நிறுத்துகிறாங்க. தமிழக மக்களின் வாழ்வாதாரத்திற்கு என்ன எதிர்காலத்துக்கு இந்த விட்டு செல்கிறார்கள் என்ற கேள்வி நான் கேட்குறேன். ஒரு பக்கம் மணல் கொள்ளை, ஒரு பக்கம் கனிம வளக்கொள்ளை, ஒரு பக்கம் டாஸ்மாக், ஒரு பக்கம் கள்ளச்சாராயம், ஒரு பக்கம் கஞ்சா போதை விற்பனை, இந்த எங்கேயும் வேலை கிடையாதுங்க. இதுதான் உண்மைங்க. இப்படி போயிட்டு இருந்தா தமிழ்நாடு எப்படி இது வந்து சரியா வரும்? குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.